இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்தரின் சரித்திரம். எஸ்தரின் சரித்திரம் 1:10-12 உள்ள சில காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் அநேக வேத சத்தியங்களை அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த சத்தியமானது என்ன? இந்த அருமையான எஸ்தர் புஸ்தகத்திலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதுவும் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிற காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். 127 தேசங்களை அரசாண்ட ஆகாஸ் வேருவின் நாட்களிலே நடந்த சம்பவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 180 நாட்கள் அவன் தன்னுடைய ராஜரீகத்தை குறித்து, தன்னுடைய மேன்மையை குறித்து அவன் விசேஷமாக கொண்டாடி முடித்த பிறகு ஒரு விருந்து ஒன்றை ஆயத்தப்படுத்தி பிரபுக்களும் பெரிய பெரிய அதிகாரிகளும் அதிலே கலந்து கொண்டு குடித்து வெறித்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் அவனுக்கு மனைவியாக இருந்தவனுடைய பெயர் வஸ்தி. ராஜஸ்திரியாகிய வஸ்தி மகா ரூபவதியாக இருந்தார். இவருடைய அழகை அந்த குடித்து வெறித்து இருக்கிறதான மக்கள் காணும்படியாக செய்ய அந்த ராஜா அவளை அழைத்து கொண்டு வரும்படி பிரதானிகளுக்கு கட்டளை கொடுத்தார். இந்த செய்தி அவளுக்கு போனது. அவள் மகா ரூபவதியாக இருந்தபடியினாலே தன் அழகை எல்லாருக்கும் முன்பாக, அதுவும் குடித்து வெறித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு முன்பாக தன் அழகை காண்பிக்க கூடாது என்று சொல்லி ராஜா கட்டளையே மீறினாள். தேவனுடைய திட்டம் இந்த காரியத்திலே நிறைவேறுகிறதே நாம் சற்று ஆழமாக அறிந்து கொண்டால், இவள் மறுத்த ஒரு காரியம் அது பின்காலங்களிலே எவ்வளவு ஆசீர்வாதமாக மாறியது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவள் இவ்வளவு தைரியமாக, தேவனை குறித்து அறியாதவள், தன் அழகை மற்றவர்கள் காண வேண்டும் என்று விரும்பாதவள், தன்னுடைய வாழ்க்கையிலே அதற்கு பிறகு ராஜ பதவியை நாம் இழந்து போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய மேன்மை இழந்து போனாலும் பரவாயில்லை, தனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் கூட நான் இந்த காரியத்திலே உடன்பட மாட்டேன் என்று சொல்லி தன் அழகை அவள் பாதுகாத்து கொண்டதை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை இவள் கற்றுக் கொடுக்கிறாள். இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்துவ பெண்கள், வாலிப பெண்களானாலும் குடும்ப ஸ்திரீகளானாலும், தன்னுடைய அழகை காண்பிக்க வேண்டும் என்று யார் ஒருவர் விரும்புகிறார்களோ அது பாபம் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அழகாக உண்டாக்கியிருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. தன்னுடைய வாலிப நாட்களில் தன்னுடைய வாலிபத்தை காத்து கொள்வது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்மானம் இருக்கிறது, அதை செயல்படுத்த நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாட்களிலே அநேக சோசியல் மீடியாவிலே தன்னுடைய போட்டாக்களை, தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்துகிற பிள்ளைகள் எத்தனை இருக்கிறார்கள். அதை விரும்ப வேண்டும், மற்றவர்கள் காண வேண்டும் என்ற நோக்க சிந்தையே பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாலிப பெண்கள் மாத்திரமல்ல, குடும்ப ஸ்திரீகளும் கூட, ஆண்களும் கூட இதில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தன் அழகை மற்றவர்கள் காண வேண்டும் என்று ஆடம்பரமாகவோ அல்லது ஆபாசமாகவோ நாம் முடித்து கொண்டால் அது ஒரு பெரிய பாபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவள் தன்னுடைய ராஜ பதவி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி குடிகாரர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்டாள். அதனால் அவளுடைய பதவி இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி 2வதாக அவனுக்கு மனைவியாக வந்து அந்த யூத ஜனங்களை பாதுகாத்து கொள்ள தேவன் அருமையான தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். இந்த அருமையான புஸ்தகத்திலே யூத கோத்திரத்திலே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாங்கத்தில் இருந்த ஒரு மனுஷன், அவன் எவ்வளவு தீவிரமாக யூத ஜனங்களையே அழித்து போட வேண்டும், அப்படியானால் யூத ஜனங்கள் அழிந்தால் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வருவார்? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சதிக்கிறவர்களை சதிப்பேன், உனக்குள்ளாக பூமியிலே உனக்குள் உன்னுடைய சந்ததி எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்கு
யூத ஜனம் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் அழிந்து போனால் எவ்விதமாக இயேசு கிறிஸ்து வருவார்? உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ள ரட்சிக்கப்பட இந்த வஸ்தி எடுத்த தீர்மானம் எவ்வளவு நமக்கு புரோஜனமாக இருக்கிறது என்பதை அறிந்தால் உண்மையாகவே நாம் தேவனுடைய திட்டங்கள் அதற்குள்ளாக நாம் செயல்பட வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு நேராய் கடந்து வருவோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அபிரதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமேயானால் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கியிருந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்படுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.